ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தோடாஸ் டெம்பிளை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோமா. ஸோ இதோட பார்ட் டூ வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிளேஸை பற்றி நீங்கள் பார்க்காட்டி இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போகலாமா? நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோடநாடு வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். சீரியஸ்லி இந்த ரோடு வேற லெவல்ல இருந்ததுங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேஸ்க்கு என்ட்ரி டிக்கெட் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு 30 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. சோ நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு பேசலாம். நீங்க வண்டியை பார்க் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா மேல ஒரு வியூ பாயிண்ட் பாக்கிறதுக்கான ஒரு ஏரியா இருக்கு. பட் கீழே போயிட்டு ஒரு செம்மையான ஸ்பாட் பார்க்க போறோம். ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, ஸ்டெப்ஸ் மட்டும் கொஞ்சம் குட்டி குட்டியா இருந்தது. சோ அதை மட்டும் கீழே இறங்கல பாத்து இறங்கிக்கோங்க. இந்த மாதிரி விளையாடிட்டுலாம் இறங்காதீங்க. நீங்கள் வர மாதிரி இருந்தால் அந்த பிளேஸ்க்கு வீக் எண்டில் கண்டிப்பாக பிளான் பண்ணிடாதீங்க, வீக் டேஸில் பிளான் பண்ணுங்கள். ஏன்னா வீக் எண்டில் கண்டிப்பாக க்ரௌடு இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ சாட்டர்டே சண்டே பிளான் பண்ணாதீங்க. மற்ற டேஸில் வந்தீங்கன்னா இந்த பிளேஸை நீங்கள் ஃப்ரீயாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பெஸ்ட்டு சீசன் டூ விசிட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் இருந்து ஜான்வரி வரைக்குங்க. அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நந்தி ஹில்ஸ் இங்கே பார்க்கலாம். அந்த மாதிரி மிஸ்ட் எல்லாம் மேலே இருக்கும். ஸோ நான் அந்த மிஸ்டுக்கு மேலே இருந்து அந்த வியூவெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். இந்த வியூ பாயிண்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இங்கேருந்து நீங்கள் பார்க்கல கர்நாடகா தமிழ்நாடு பார்டர் நீங்கள் பார்க்கலாங்க. அதோட நம்ம ஆல்ரெடி பார்த்த நவமலை மாதிரி இங்கேயும் ஒரு கிராமம் இருக்கு. அதோட பேரு தெங்கு மரகடா. ஸோ கோத்தகிரிலேருந்து போற பஸ் அண்ட் தமிழ்நாட்டிலேருந்து வர பஸ், அதாவது கோயம்புத்தூர்லேருந்து வர பஸ், ரெண்டு பஸ் மட்டும்தான் அந்த ஊருக்கு அலோடுங்க. அந்த பிளேஸ்க்கு போகிறதுக்கும் பிளான் பண்ணிட்டே இருக்கும். ஸோ ஃபியூச்சர்ல அதோட வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இங்கேருந்து நான் அதோட வியூ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த ஏரியாவில் நான் இங்கேருந்து பார்க்கும்போது இந்த மலையை தொட்ட மாதிரியே சின்னதாக ஒரு கிராமம் இருக்கும் பாருங்க. நிறைய குட்டி குட்டி வீடெல்லாம் தெரியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தெங்கு மரகடா. தெரியுதா உங்களுக்கு? நல்ல மழை காலத்தில் வந்தீங்கன்னா இந்த ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா மோயார் ரிவர் போகிறது நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா உங்களை வீக் டேஸ்க்கு ப்ரிஃபர் பண்ண சொன்னேன்னா, இந்த மாதிரி ஸ்டில்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு செம்மையான ஸ்பாட்டாக இருக்குங்க. வீக்கெண்ட் போனீங்கன்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வீக் டேஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இந்த வியூ பாயிண்ட்டை நாங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணதுனால இதை நாங்கள் பார்க்கல. ஸோ அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஹில்ஸில் வர கார் ஓட்டுறங்க. ஸோ சீக்கிரம் கீழே இறங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சியோ நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், டாடா.